ஹாய் கைஸ், ஹே, ஹலோ நண்பா, வெல்கம் டு பூமர் சேனல். நேற்று நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அலம் ஆப்பை பற்றி. அதை வந்து நிறைய பேர் நிறைய விதமான டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த கேள்விக்கெல்லாம் எங்களுக்கு என்ன ஆன்சர் தெரிஞ்சிருக்கோ அதை நாங்கள் சொல்கிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஹையர்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னன்னா ப்ரோ அந்த காவியான்ற நம்பர் சொல்லுங்க, பிகாஸ் நான் 5500 ரீசார்ஜ் பண்ணி அக்கௌண்ட்ல ஆட் ஆகலை ப்ரோ, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி இது என்ன விஷயம்னா, நம்ம இந்த 5500 வந்து நீங்கள் ஒன்னா வாலெட்டில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஏறாது. நம்ம என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு ஒரு 2000 ஃபஸ்ட்டு நீங்கள் வாலெட்டில் ஆட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு 2000 ஆட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் 1500 ஆட் பண்ணணும். அந்த மாதிரி பிட்டு பிட்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணி அதுக்கப்புறம் பர்ச்சஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது பர்ச்சஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ அதை இதுக்கப்புறம் பண்ணுறவங்க பார்த்து பண்ணுங்கள். இப்போ இது நீங்கள் பண்ணிட்டீங்க, இது வந்து அவங்களா பார்த்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணால் தான் உண்டு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இந்த அமௌண்ட் உங்களுக்கு வாலெட்டில் இருக்கா, உங்களோட வாலெட்டில் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. உங்கள் வாலெட்டில் இல்லை, அந்த அமௌண்ட் என்ன ஆச்சுனே தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல. பட் இதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட் இன்னும் டைமிங்கில் போயிட்டு தான் இருக்குது. அதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து அமௌண்ட்டை வந்து பிட்டு பிட்டாக பண்ணுங்கள். ஒரு 3 பிட்டாக அந்த அமௌண்ட்டை வந்து வாலெட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்புறமே அதை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் ஆகிடும், சேஃபாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாஸ் மணின்ற ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு, டைம் எக்ஸ்டென்ஷன் அகைன் வருமா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக அந்த ஆப்பில் வந்திருக்கு, இப்போ டைம் ரன்னிங்லாம் தான் இருக்குது. அது முன்னே வந்து 5500 இருந்தது, இப்போ எவ்வளோ இருக்குது? 3500 வந்து அந்த சர்டிஃபிகேட் இருக்கு பிகினர்ஸ்க்காக. ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் இப்பவுமே நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்னு நாங்க சொல்ல கிடையாது. பண்றவங்க ஐடியா இருந்து உங்களுக்கு ஓன் ரிஸ்க் எடுக்க ஓகே அப்படின்னா ஜஸ்ட் நாங்க கிளாரிஃபை தான் பண்றோம். நாங்க சொல்றோம் அப்படின்றதுக்காக நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம், அதையும் நாங்க சொல்லிட்டோம். உங்களுக்கு வந்து ஓன் ரிஸ்க் எடுக்க ஓகே, நான் பண்றேன் என்னதான் அதுன்னு பாத்துக்கிறோம்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தால் அதை பண்ணிக்கோங்க. நாங்க சொல்றதுனால நீங்க பண்ண வேணாம், ஜஸ்ட் நீங்க கேட்ட கேள்விகளுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச பதில் நாங்க சொல்றோம், அவ்வளவுதான். சோ நெக்ஸ்ட் கமெண்ட் நான் பார்ப்போம். பன்னீர்செல்வம் அப்படின்ற ஒரு கமெண்ட் பண்ணிருக்காரு, 5500 ரீசார்ஜ் பண்ணீங்களா ப்ரோ, வித்ட்ரால் அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சா எஸ்டர்டே? எஸ்டர்டே 5500 கட்ட சொன்னாங்க, இப்போ அமௌண்ட் 3500 கட்ட சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து இந்த 5500 பே பண்ணியிருக்கோம். பட் இப்போது எங்களுக்கு வந்து பேங்க் ப்ராசஸிங் காமிச்சிடுச்சு, இதுக்கு முன்னாடி பேங்க் ப்ராசஸிங் காமிக்கல, வித்ட்ராலுக்கு எந்த ஆக்ஷனுமே காமிக்கல. அது பே பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட் சேஃப் அக்கௌண்ட் ஆகிடுறதுக்கப்புறம் எங்களுக்கு வித்ட்ரால் காமிச்சிருச்சு. அண்ட் அவங்க சொன்னால் 20 டே வந்து இந்த 20 டே இன்னைக்கு தான், இன்னைக்கு ஈவினிங் தான் எங்களுக்கு தெரியும் அந்த அமௌண்ட் வந்துச்சா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியும். எங்களுக்கு அமௌண்ட் வந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக உடனே வீடியோ போட்டுருவோம், ஸோ வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். ஆனால் அப்புறம் இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் வந்து நேற்று 5500 இருந்துச்சு, இந்த 3500 இருக்கு என்ன ரீசன் கேட்டீங்க. நேற்று வந்து கண்டிப்பாக பெரிய பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணவங்க வந்து இதுக்காக ரிஸ்க் எடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு வந்து இந்த பிகினர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இப்போ இந்த ரீசெண்டாக தான் இந்த ஆப் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது. ஏன்னா பிகினர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க, அதனால வந்து அவங்களாலையும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. பட் 5000 தகுந்த ரீஃபண்ட் கிடைக்கும், 3500 அந்த 500 தகுந்த ரீஃபண்ட் கிடைக்கும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, சதுரங்க வேட்டை மூவி தான் மைண்ட்ல ஓடுது, ஆசை யாருக்கிட்டது? ஆக்சுவலி அவர் என்ன சொல்றாரு, சதுரங்க வேட்டை படம் மாதிரி இருக்கு, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி அப்படிலாம் சொல்றாரு, கரெக்டு தான். பட் நம்ம உஷாரா இருந்துக்கணும். நாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1200 பே பண்ணிட்டோம், பே பண்ணி ஒரு ப்ராடக்ட் வாங்கி அது சேல் ஆகி எங்களுக்கு வந்து டெய்லி டெய்லி ஒரு இன்கம் வந்துட்டே இருந்துச்சு. நாங்க போட்ட அமௌண்ட் எங்களுக்கு வந்துருச்சு, அது எங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். ஸோ நாங்க போட்ட அமௌண்ட் எக்ஸ்ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டோம், அதுக்கு மேல வந்த அமௌண்ட்டை நாங்க சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சேவ் பண்ண ஆரம்பிச்சு நாங்க எடுத்துக்கலாம் இருக்கிறப்பதான் இந்த ஆப் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்க இப்ப உங்களுக்கு 35000 போயிடுச்சுன்னு சொல்றீங்க, ஓகே கரெக்ட் தான், அது நம்மளோட ஆசை அப்படிதான். பட் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க போட்ட அமௌண்ட்டை எடுத்துருக்கணும், அதுக்கப்புறம் வர அமௌண்ட்டை நீங்க ரொட்டேட் பண்ணி ப்ராடக்ட் வாங்கிருக்கணும். உங்க அமௌண்ட் நீங்க சேவ் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த லாஸ் உங்களுக்கு ஆயிருக்காது நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபன்னான கமெண்ட் தான், ஜெனி அப்படிங்கிறவங்க வந்துட்டு கமெண்ட் பண்ணிருக்காங்க. அப்படியா சார், யாரும் 5500 போடாதீங்க ப்ளீஸ், கன்ஃபார்மா நாளைக்கு ஆர் இன்னைக்கு என்னன்னா நக்கலா சொல்றாங்க. அப்படியா சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கலா சொல்றாங்க. பட் ஓகே, ஆப் க்ளோஸ் ஆனாலும் சரி, இன்கம் வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் நாங்க உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா சொல்லிடுவோம். கார்த்திக் தேவ், கார்த்திக் தேவ் ப்ரோ 12000 போட்டிருக்கேன், சர்டிபிகேட் வாங்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் சர்டிபிகேட் வாங்கும் போதே உஷாரா வந்து பிட்டு பிட்டா பே பண்ணி சர்டிபிகேட்டை வாங்கிருங்க. வாங்கினதுக்கு அப்புறம் அதை ஃபில் பண்ணி நமக்கு அந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா சாட்டுக்கு ஒரு ஆப்ஷன் வரும் அதுலேயே. ஸோ அந்த சாட் லிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் அதை வந்து அந்த அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான் வேலை. அதுக்கப்புறம் உங்களோட ஆப் வந்து சேஃப் ஆகிடும். அந்த ஸ்க்ரீன்ஷாட் எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் ஒரு சின்ன கிளிப் காட்டுறோம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. சர்டிஃபிகேட் அப்படி தான் இருக்கும். ஸோ கடைசியாக ஒரு கமெண்ட் இருக்குது, அதையும் பார்த்துடலாம்.
ஓகே ப்ரோ, நாங்கள் வெயிட் பண்ணுறோம். உங்களுக்கு வித்ரா வந்துச்சுன்னா வீடியோ போடுங்க. கண்டிப்பாக வித்ரால் வந்துட்டா மொதல் விஷயம் நாங்கள் வீடியோ போடுறது தான், கண்டிப்பாக வீடியோ போடுறோம். பட் இருந்தாலும் தெளிவாக நாங்கள் ஒரு விஷயத்த சொல்லிடுறோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நாங்கள் எங்கள் ஐடிக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் சொல்லியிருக்கோம். நாங்கள் வந்து இந்த மாதிரி பிட்டு பிட்டாக பே பண்ணோம், அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணோம், அதை சென்ட் பண்ணோம். எங்கள் ஆப் எங்கள் அக்கௌண்ட் நாங்கள் சேவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ட்ரை பண்ணணுமோ ஜஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கோம். இது எதுவும் கன்ஃபார்ம் கிடையாது, ட்ரை பண்ணியிருக்கோம். அதை உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம், நாங்கள் இப்படிலாம் ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து காசு போட்டு பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட விருப்பம். எங்களுக்கிட்ட நீங்கள் கேட்டதுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அதை சொல்லியிருக்கோம். எங்களுக்கும் என்ன தெரில காசு வருமா வராதாங்கிறது சத்தியமாக தெரியாது. ஜஸ்ட் எங்கள் சேனலுக்காக நாங்கள் ரிஸ்க் எடுக்கிறோம். சேனலில் இப்போ நிறைய பேர் கமெண்ட் கேட்டிருக்கீங்க, எங்களோட வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நாங்கள் வந்து இந்த ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிஸ்க் எடுத்துருக்கோம். அமௌண்ட் வருமா வராதாங்கிறது இன்னமும் எங்களுக்கும் தெரியாது. ஸோ இதில் லாஸ் ஆனாலோ அது வந்து உங்களோட ஓன் ரிஸ்க் தான். இருந்தாலும் நீங்கள் யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.